சாய்களே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து, சார் வந்து என்னோடய வயலில் வந்து ஓயாம்பூச்சி தாக்குதல் வரக்கூடாது, அதுக்கு நான் முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்கான வீடியோந்தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதே மாதிரி நம்ம போடுற வீடியோவே விவசாயிகள் பயன்பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான். இன்றைக்கி நம்ம வந்து ஓயாம்பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு நடவடிக்கை நான் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு உண்டான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் வயலில் புயான் பூச்சி, இது ஒரு தத்து பூச்சி. இந்த தத்து பூச்சியோட தாக்குதல் எதனால் வருதுன்னா, நம்ம தழை சத்தை அதிகமாக கொடுக்கறதுனாலையும் வயலில் வந்து போதிய இடைவெளி இல்லாமல் பயிர்கள் வந்து இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி சூரிய ஒளி, காற்றோட்டம், சூரிய ஒளி இதெல்லாம் வந்து பயிர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மிஷின் நடுவில் நடுறாங்கள்ல, அவங்களுக்கு வாய்ப்பு வர்றது ஒரு 50-60% கம்மி தான். நேரடி நெல் விதைப்பில் கண்டிப்பாக இந்த பாதிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காற்றோட்டம் இருக்காது, பயிர்கள் நெருக்கமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நேரடி நெல் விதைப்புலாம் நல்லா பட்டம் போட்டு நடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சரி, இப்போ அது வர்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது பழைய காலத்து முறை தான். இப்போ நீங்கள் வயலில் உரம் போடுறீங்கள, அந்த உரம் போடுறதுக்கு உரம் கலப்பீங்கள, அதில் 5 மூட்டைக்கு நான் சொல்கிறேன், 10 மூட்டை நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 மூட்டை நீங்கள் போடணும் அப்படின்றது, நீங்கள் எந்த வயலுக்கு எவ்வளோ அளவுன்றதை பார்த்துங்க. 5 மூட்டைக்கு உண்டானதை நான் சொல்லிடுறேன். ஒரு 5 மூட்டை நீங்கள் உரம் போடுறீங்கன்னா அதுக்கு 2 லிட்டரும் மண்ணெண்ணெய் இதை எடுத்து உரம் நீங்கள் கலக்குறீங்கள, உரங்களை எல்லாம் கொட்டிட்டு, ஃபுல்லாக கொட்டிடுங்க உரங்களை கொட்டிட்டு, அந்த உரங்களை கலக்கிறதுக்கு மேலே இந்த 2 லிட்டர் மண்ணெண்ணெயை அது மேலே ஊற்றிட்டு நல்லா ஒரு டைம் 2 டைம் நல்லா கலந்துருங்க. மண் ஊற்றிட்டு அதெல்லாம் போயிட்டு வயலில் போடும் போது தண்ணீர் வந்து சீராக தண்ணீர் இல்லாமல் போடாதீங்க. தண்ணீர் ஏன் இருக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த உரங்களை போட்டோடனே நம்ம கொடுக்குற இந்த மண்ணெண்ணெய் என்ன பண்ணுன்னா வயல் ஃபுல்லாக பரவிடும். வயல் ஃபுல்லாக பரவறதுக்காக தான் சொல்கிறேன், வயல் ஃபுல்லாக பரவிடும். அதே மாதிரி தண்ணீர் வந்து இந்த மண்ணெண்ணெய் போட்ட வயலில் 1 வாரமாவது தண்ணீரை நீங்கள் வடிகட்டக்கூடாது. மெயின் அதுதான். இந்த இதை மாதிரி ஊற்றிங்க, ஊற்றிட்டு நல்லா கலந்துங்க, தண்ணீரை வடிகட்டக்கூடாது. இந்த மண்ணெண்ணெய் உரத்தில் கொடுக்கறதுனால பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு எந்த தொந்தரவும் செய்யாது. அதே மாதிரி நம்ம பயிரில் தத்து பூச்சிகளோட தொல்லை இருக்காது, சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தொல்லை இருக்காது இந்த மண்ணெண்ணெய் கொடுக்கறதுனால. அதேமாரி குருத்து புழுகள்லாம் வந்து மற்ற வயல்லேருந்து இருக்குதுன்னா இந்த வயலுக்கு பரவும். எப்படி பரவும்னா, வரப்புலேருந்து இந்த வயலுக்கு வரும். இப்போ நம்ம மண்ணெண்ணெய் கொடுத்துருக்கிறதுனால பூச்சிகள் மேக்சிமம் வராது,
அப்படி வந்து பயிரில் இருந்ததுன்னா காற்று அடிக்கும் போது இந்த பூச்சிகள் வந்து இந்த மண்ணெண்ண தண்ணியில் வந்துச்சுன்னா பூச்சிகள் இறந்துடும். அதே மாதிரி பக்கத்து வயலேருந்து வராது, அப்படி தண்ணீரில் திரும்பி இது வரும், பக்கத்து அந்த வரப்புலேருந்து தண்ணீரில் வந்து தான் இவங்க வரணும். அப்படி வரணும்னு நினச்சாலும் இந்த தண்ணீரில் அது இறங்காது, இறங்கினா இறந்துடும். அதனால் பரவாது, பக்கத்து வயல்லேருந்து நமக்கு பூச்சிகள் தொல்லை இருக்காது. மண்ணெண்ண கொடுத்தா ஒரு பாதுகாப்பு அரணாக நம்ம வயலில் செயல்படும். அதேமாரி நோய்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வயலில் தாக்காது இந்த மண்ணெண்ண கொடுக்கறதுனால. இது ஒரு பழைய காலத்து டெக்னிக்கல் தான், நம்ம விவசாயிகள் அப்போ பயன்படுத்தின முறை தான். ஆனால் நம்ம இப்போ வந்து இந்த பூச்சி மருந்துகள் அது இதுன்னு வந்ததுனால பழைய முறைகளை நம்ம கடைபிடிக்காமல் விட்டுட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இது கொடுத்த வயல் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மண்ணெண்ண போட்ட வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90% புகையான் தாக்குதலே இருக்காது. அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், புகையான் தாக்குதல் வந்துட்டால் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா, மடவாயில் தண்ணீர் வைக்கிறோம்ல அதில் சணல் சாக்கை நினச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த முறையில் வைக்கும் போது நமக்கு மண்ணெண்ணெய் வந்து ஒரே சீராக நம்ம வயலில் பரவிடுதா, ஏன்னா தண்ணி போகாத இடத்துக்கு மண்ணெண்ணெய் போய் பரவாது. அதேமாரி புகையாக உளுந்த வயலில் என்ன சொல்லியிருப்போம், பயிர்களை சுற்றி விளக்கிட்டு சுற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டுருங்க, புகையம் பாதிப்பு பரவாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்தளவுக்கு இந்த மண்ணெண்ணெய்க்கு சக்தி உள்ளதுங்க. இதுக்காக நீங்கள் ஒன்றும் அதிகம் செலவு பண்ண போகிறதில்ல. நம்ம கூட்டுறவு சொசைட்டியில் நம்ம நாங்கள் இதில் கொடுக்குற மண்ணெண்ணெயை நீங்கள் சேகரித்து வச்சுருந்தாலே போதும். இதை நீங்கள் உரத்தோடு கலந்து கொடுக்கும்போது நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் இது வாய்ப்பு இருக்க புகையாக வரும், ரொம்ப நெருக்கமாக இருக்குது என் பயிர், பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, எவ்வளோ மருந்து அடித்தாலும் கேட்க மாட்டேது, நானும் கடையிலேருந்து மருந்து வாங்கி அடித்து அடித்து பார்க்குறேன், வந்து செலவு தான் ஆகுது, என் பூச்சிகள் கட்டுப்பட மாட்டேது, வயலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற விவசாயிகள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வயலுக்கு இந்த மண்ணெண்ணன்றது அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கும் விவசாயிகளே. நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது போட்ட வயலுக்கும் போடாத வயலுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். பூச்சிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த வயலை வந்து தாக்க முடியாது. என்ன சொல்ல போனால் இந்த வாடைக்கு எலிகளே வராது, எலிகள் தொல்லையே இருக்காது இந்த வாடைக்கு. எலிகள் அவ்வளோ சீக்கிரம் வந்து பயிர்களை வெட்டிடாது. அதுமாரி புகையான் தாக்குதல்லாம் இருக்கவே இருக்காது, வயல் சுத்தமாக இருக்கும். நன்மை செய்யும் பூச்சிகளால் எந்த தொந்தரவும் இருக்காது. நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு இந்த மண்ணெண்ணெய் எந்த தொந்தரவும் செய்யாது. நம்ம வயலுக்கு கெடுதல் செய்கிற பூச்சிகளுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கும். அதுவும் தத்து பூச்சிகள் இந்த நம்ம வயலில் அட்டியில் இருந்துக்கிட்டு வயலில் என்னென்ன அது பண்ணுதோ அதோட தாக்குதல் எதுவுமே இருக்காது. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி விவசாயிகளே.